மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே திருமணம் ஆனதை மறைத்து 12ஆம் வகுப்பு மாணவியை சீரழித்த கொடூரனை போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவிக்கு நடந்த கொடூரம் வெளிவந்தது எப்படி? ஏழு வயதான தங்கப்பாண்டிதான் சிறுமியை ஏமாற்றி வன்கொடுமை செய்த கொடூரன். தங்கப்பாண்டி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறுமி மீட்கப்பட்டது எப்படி? மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை அருகே உள்ள தென்பழஞ்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் கட்டட தொழிலாளியான 27 வயதான தங்கப்பாண்டி. இவருக்கு கடந்த 2012 ஆண்டே திருமணம் முடிந்து அதே பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். வேலைக்காக பக்கத்து கிராமங்களுக்கு செல்லும் தங்கப்பாண்டிக்கு அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பழக்கமாகியுள்ளார். மாணவியிடம் தனக்கு திருமணம் ஆனதை மறைத்த தங்கப்பாண்டி மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி காதல் வலையில் சிக்க வைத்துள்ளார். இருசக்கர வாகனத்தில் மாணவியை அழைத்துச் செல்வது, மாணவிக்கு புது புது ஆடைகளை வாங்கிக் கொடுப்பது என்று மாணவியை தன் வசப்படுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் மாணவியிடம் எல்லை மீறத் தொடங்கிய பாண்டி மாணவியை தவறாக அணுகத் தொடங்கினார். இந்நிலையில் மாணவியின் நடத்தையில் சில சந்தேகங்களை பெற்றோர் கவனித்துள்ளனர். மேலும் மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்படவே மருத்துவ சோதனை செய்தபோது மாணவி 8 மாத கர்ப்பிணியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் தங்கப்பாண்டி மாணவியை சீரழித்தது தெரிய வந்தது. வாலிபர் தங்கப்பாண்டியை போக்சோ வழக்கில் கைது செய்த போலீசார் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.